ஃபைன் ஃபைன்னா ஃபைன் 100% தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மலர். என்ன நான் ஏத்துக்கிறேன், நான் கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த மனிதன் உருவம் நான் அப்படின்னு டாக்டர். இதுல பாத்தீங்கன்னா டாக்டர் ஜாக்கல் மிஸ்டர் ஹைடன் சொல்லிட்டு ஆர்எல் ஸ்டீவன்சன் ஒரு நாவல் இருக்கு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பர்சனுக்கு தெரியும். டாக்டர் ஜாக்கல்ன்றவர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட். அவருக்கு என்ன ஒரு இது வந்துச்சுன்னா, ஒரு கலவை மருந்து கண்டுபிடிக்கிறாரு, அந்த மருந்து குடிக்கிறாரு, குடிச்சவனே நான் குள்ளமாயிடுவாரு. ரொம்ப அழகான ஆளு டாக்டர் ஜாக்கல். அது குடிச்சவனே குள்ளமாயிடு கருப்பாயிடுவாரு. போயிட்டு அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ கெட்ட செயல்லாம் பண்ணிட்டு நைட்டு ஃபுல்லா பண்ணிட்டு காலில் வந்து இன்னொரு மருந்து சாப்பிடுவாரு, திருப்பி டாக்டர் ஜாக்கல் ஆயிடுவார். மிஸ்டர் ஹைடு, மிஸ்டர் ஹைடு, ஹைடுனா உள்ள அடங்கியிருக்கிற, எனக்குள்ளே அடங்கியிருக்கிற துர்நாற்றங்கள், எனக்குள்ளே அடங்கியிருக்கிற பாவ செயல்கள், எனக்குள்ளே அடங்கியிருக்கிற எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு அப்படின்னு அக்செப்ட் பண்றது. நான் எனக்குள்ளே அடங்கியிருக்கிற நன்மைக்கும் எனக்குள்ளே அடங்கியிருக்கிற பராக்கிரமத்துக்கும் நானே பொறுப்பு. ஒன்றும் இல்லை, இன்னொரு உதாரணம் கரெக்டாக ஏன் வந்துச்சுன்னு தெரில. கர்ணன் அடிபட்டு இருக்கிறான், சாவும் போது சாவுற நேரத்தில் இருக்கிறான். கர்ணன் வந்து கேட்குறான், லார்ட் கிருஷ்ணா வந்து கேட்குறான், நீ வந்து மோட்சத்துக்கு போனால் உன்னுடைய எல்லா புண்ணியத்தையும் என்கிட்ட கொடுத்துருன்றான். என்னடா புண்ணியத்தை கேட்குறான், பாவம் புண்ணியத்தை கடந்த நிலைக்கு போனாதான் மோட்சத்தை அடைய முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், அதனால புண்ணியத்தை கொடுக்குறான், அதெல்லாம் மோட்சத்தை அடையுது. மோட்சத்தை அடையுதுன்னா தன்னை உணர்தல், தன்னை தெரிந்து கொள்ளுதல். பயன்ன்றது செல்ஃப் அக்செப்ட், என்னை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்குள்ளே நன்மையும் தீமையும், எனக்குள்ளே சாத்தானும் தேவனும், எனக்குள்ளே பாசிட்டிவும் நெகட்டிவும், எனக்குள்ளே எல்லாமே இருக்குது, அதை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சொல்லுது, இன்னொரு மார்க்கத்தில் என்ன சொல்றாங்க, இந்த கில்ட்டு, என்ன கில்ட்டு, நீ முதல்ல வந்து அந்த பழத்தை தொடாத, தொட்டினா வந்து உனக்கு நாலேஜ் கிடைச்சிடும், அதனால வந்து நீ வந்து பூமிக்கு போயிடுவேன்னா தொட்டாங்க, பூமிக்கு அமிச்சிட்டாங்க. இன்னொரு மார்க்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய், நீ வந்து பாவத்தினால தான் நீங்கள் வந்திருக்கிற, போன செய்த போன பிறவிலுக்கு ஏற்பட்ட பாவத்தினால தான் வந்திருக்கிறேன். இதை ஒட்டு மொத்தமாக அதை பாருங்க, அப்படி நமக்கு உள்ளால கட்டமைக்கப்பட்ட பாவம் புண்ணியம், மெயினாக பாவத்தினால தான் நான் பிறந்தன்ற எண்ணம் இருக்கு இல்லையா, கில்ட்டு. போன பிறவியில் நான் பாவம்லாம் நிறைய பாவம் பண்ணிட்டேன், அதனால நான் சிரமப்படுறேன், அதனால துன்பப்படுறேன் அப்படின்றது தான் பைன். சிம்பிளா பாத்தீங்கன்னா மாரல் கோடு, மாரல் அப்படின்னா நான் செய்த பாவம் அப்படின்றது. பிளேமிங் தெம்செல்ஃப், அதாவது அவங்க என்னன்னா செல்ஃப் நெகேஷன் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. என்னை மறுதலத்தில் இருந்து என்னை ஏற்று, நான் என்னை கனப்படுத்துதல். அந்த எங்கிருந்து அந்த மலர் எப்படி போ ஷேடோ டைப்ல இருந்து முழுமை எப்படி ஆகுதுன்னா, என்னை மறுதலித்திலிருந்து என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னை நான் வணங்குகிறேன், செல்ஃப் ரெக்ஸ், என்னை நான் மதிக்கிறேன். உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனைனா, முதல்ல நீங்கள் உங்களை வணங்குங்கள், முதல் உங்களை நீங்கள் நேசியுங்கள், முதல் நீங்கள் உங்களை பாராட்டுங்கள், உங்களை காதலியுங்கள், உங்களோடு அன்பாக இருங்க. அதுதான் அதை சொல்றது தான் அந்த பயன். நீங்கள் போயிட்டு மைண்டில் வந்து நினைக்கிறோம், நினைச்சிட்டு இந்த பாவம் பண்ணிட்டேன், அந்த பாவம் பண்ணிட்டேன், இதை செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டேன், போயிட்டு ரிச்சுவல்ஸ், அதாவது சடங்கு முறைகளுக்கு ஆட்படுறவங்களும் இவங்க தான். பில்லோவும் பைனும் நிறைய சடங்கு முறைகளை போயிட்டு மாட்டிங்க, சடங்கு முறைகளை போய் மாட்டிங்கன்னு அவஸ்தப்படுறவங்க இவங்க என்ன பண்ண, தன்னைத்தானே நொந்துக்குவாங்க. ராக் வாட்டர் தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிட்டு நான் கரெக்டாக இருக்கேன்னு நினைக்கிறவங்க, பைன் வந்து தான் கரெக்டாக இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நெவர் கண்ட், அதாவது சூப்பரா வேலை செய்வாங்க, அட்டகாசமா வேலை செய்வாங்க, ஆனா வந்து சூப்பரா முடிச்சிருப்பாங்க வேலை, ஆனா வந்து அவங்களுக்கு திருப்தி இருக்கு, திருப்தி அற்ற மனநிலை. யாருன்னா ஒருத்தன் தப்பு பண்ணிருப்பான், அந்த தப்பை தான் ஏற்றுக்கொள்ளுது பைன் கேரக்டர். ஃபர்ஸ்ட் விஷயம் தன்னைத்தானே நொந்து கொள்ளுதல், நான் வந்து காரணம் வந்து பாவம் தான், அதுக்கடுத்து நல்லா வேலை செஞ்சா திருப்தி இல்லாம இருக்கிறது. அதே மாதிரி அதில் தான் டாக்டர் பேச் என்ன சொல்கிறனா, நீ என்னதான் பின்னாடி வருது, நீ என்னதான் பெரிய ஆளாக இருந்தாலும் நீ செய்யக்கூடிய விஷயத்தில் நீ வந்த வேலையை அழகாக செய், ஏற்கனவே ஒன்று செய், அது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்கிறார். பின்னாடி வரும்போது பார்ப்போம்.
அதாவது என்னன்றாங்கன்னா மூணு ப்ராப்ளம் சொல்றாங்க. என்னன்னா, ஐயோ நான் எதிர்க்க பார்த்தேன் அவனுக்கு வணக்கமே சொல்லியேன்னு சொல்லி கில்ட் கான்சியஸ் வரும். அவர் பெரியவர் நான் வணக்கமே சொல்லியே, ஐயோ தப்புன்ட்டேனே, ஃபர்ஸ்ட் தப்புன்ட்டேனே, அடுத்து இன்னைக்கு கறி சாப்பிட்டேன் அப்படின்னு தப்பா நினைக்கிறது தனித்தானே. அப்புறம் ஒரிஜினல் சின்னு, கடவுள் சொன்னாரு நம்ம ஆப்பிள் சாப்பிடாதான்னு, ஆதாம் சாப்பிட்டேன் அந்த ஒரிஜினல் சின்ன நினைச்சுக்கிது. பைன் சாப்பிடும் பொழுது குறிச்சு வச்சுங்க, குறிச்சு வச்சுங்க. பைன் தனியாக சாப்பிடும் போது ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடுங்க, திடீர்னு பூதாகரமா எதனா ஒரு விஷயங்கள் மேலே வெளியே கிளம்பும். அதை கிளம்புறது பார்த்தீங்கன்னா பின்னாடி மிகப்பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்க இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கும், அதை சரி பண்ணு. டக்குன்னு உள்ள இருந்து சல்லுன்னு அந்த எப்படி கில்ட்டு ஒரிஜினல் சின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி உள்ள இருந்து சல்லுன்னு ஒரு பிரச்சனை வரும். அது பிரச்சனை என்னடா பைன் சாப்பிட்டு அப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த பிரச்சனை அப்படியே விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுற பிரச்சனை ஆயிடுச்சு. அழகாக கிளியர் பண்ணிவிட்டு தனியாக சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டு போகும்போது அதுக்கு நிறைய விஷயம் செல்ஃப் கரெக்ஷன், உங்களை நீங்களே சரி பண்ணி வருது. பைன் 100% எல்லாத்தையுமே 100% ஒரு மருந்து இப்போ ஒயிட் செஸ்ட்நட் சூப்பராக 100% வேலை செய்யணுமா, அதோட பைன் சேர்த்துன்னா 100% வேலை செய்யும். செரட்டா சூப்பராக வேலை செய்யணுமா, அதோட 100% பைன் சேர்த்துன்னா சூப்பராக வேலை செய்யும். பைன் டியூன் பண்ணணும். அன்னெசரி கில்ட், தேவையற்ற குற்ற மனப்பான்மை, அதான் அந்த பையனுடைய கேரக்டர். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்றாங்கன்னா, வயிற்றுக்குள்ள குழந்தையா இருக்கும் போது அம்மா வந்து பெண் குழந்தைய எதிர்பார்த்தாங்களா, அது ஆண் குழந்தையா பிறந்துச்சு, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த பதிவு கருவிலே பதிஞ்சு போதே உங்களுக்கு கில்ட்டு, நான் பெண் ஆண் குழந்தைய தானே பிறந்திருக்கணும், இல்லை நான் பெண் குழந்தைய தானே பிறந்திருக்கணும், இப்படி பிறந்துட்டேன் கில்ட் ஸ்டார்ட் ஆகும். இவங்க எந்த காலகட்டத்திலையும் சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க, சந்தோஷத்தை அனுபவிக்கவே மாட்டாங்க. அப்புறம் எது எல்லாத்துலேயுமே ஒரு குற்றம் மனப்பான்மை, ஒரு குற்ற உணர்வோடய இருக்கக்கூடிய தன்மை இருப்பாங்க, எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுன்னே இருப்பாங்க. இன்னொன்று, இவங்க தண்டனை எதிர்பார்த்து காத்துனே இருப்பாங்க. பைன் கேரக்டர், இவங்க வந்து முழு தன்மையில் பார்த்தீங்கன்னா அன்பாகவும் எப்பயுமே அன்பை பிரதிபலிக்கிறாவும் அன்பை வந்து ஏற்றுக்கொள்கிறவங்களாக இருப்பாங்க. இவங்க ஹியூமன் பீயிங்காக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு இந்த கேரக்டர் என்னன்னா நிழல்தன்மை. இவ பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய சமிக்கைகள் நல்ல தகவல்களை வந்து இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, மனம் கொண்டு பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அவங்களுக்குள்ள கில்ட்டை போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஏன் இந்த கேரக்டர் வருது அப்படின்னா, நிறைய இடத்துல அந்த கேரக்டர் வர்றதுக்கான காரணம் அபார்ஷன் இருக்கிறவங்க, சைக்கோ தெரபி போறவங்க, அப்புறம் அபியூஸ் சிவியர் அபியூஸ்ல மாட்டிங்க, அதாவது குற்ற உணர்வுல எல்லாம் என்ன ஒருத்தர் நிறைய திட்டாங்கன்னா கூட இவங்களுக்கு வந்து அந்த குற்ற உணர்வு வந்துடும், இவங்க திட்டாங்கன்னா கூட. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன், ரொம்ப மோசமா நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், அதாவது என்ன மாதிரி உலகத்துல வேற யாரும் கிடையாதுன்னு இவங்க சொல்லுவாங்க. மனசாட்சியை வந்து ரொம்ப இவங்களை வலி கஷ்டப்படுத்தும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. அதாவது இவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா, ஐயோ இவங்களெல்லாம் நான் வந்து இவங்களுக்கு மற்றவங்களாம் வேலை வாங்கிட்டேனே, ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, இவங்களெல்லாம் வேலை வாங்கிட்டேன்னு குற்ற உணர்வு போகணும். எனக்கு நோய் வந்ததுனால இவங்களை வேலை வாங்கிட்டேன், இவங்களுக்கு கஷ்டப்படுத்துட்டேன்னு குற்ற உணர்வு இருக்குது அந்த பையன் கேரக்டர். டாக்டர் பேச் என்ன சொன்னாருன்னா, எவ்ரி ரீசன் டு பி கண்டட், நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை வந்ததுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து நிறைவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, நீங்கள் நிறைவாக வாழலாம், எல்லாத்துலையும் திருப்திப்பட்டுக்கலாம், உங்ககிட்ட குற்றம் வந்தாலும் திருப்திப்பட்டுங்க, அதை மாற்றுறதுக்கான வழிகளை முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி தப்புகளும் வீழ்ச்சிகளும் அதை பத்தி நீங்க வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதை ரெடியூஸ் பண்ணிக்கங்க டாக்டர். தப்புகளும் வீழ்ச்சிகளும் அதே மாதிரி கடந்த காலத்துல இருந்த எண்ணங்களை போயிட்டு ரொம்ப போயிட்டு திரும்ப திரும்ப திங்க் பண்ணாதீங்க, ரிப்பீட் பண்ணாதீங்க, சாதாரணமாக விட்டுருங்க அதை மாற்றிக்கலாம் அப்படின்னா சொல்றாரு. பியர் த பேர்டன் ஆஃப் அதர்ஸ். இன்னொன்று என்னன்னா, மற்றவங்களுடைய சுமையை சுமக்கக்கூடியவர், மற்றவங்களை பற்றி அதிகமாக நினைச்சு அவங்களுக்காக தன்னோட எண்ணத்தை செலவுன்றவங்க ரிச்சஸ்னட், மற்றவங்களோட தப்பை கூட இவங்க மேலே போட்டுக்கிறவங்க பைன். அப்புறம் லேக் ஆஃப் சக்சஸ், அதாவது எப்படி ரிச்சஸ்னட் அம்மா மலர்ன்றமோ பைன் வந்து அப்பா மலர். ஏன்னா அம்மா வந்து அன்பு, அப்பா வந்து அறிவு அப்படின்ற மாதிரி. இந்த அறிவு என்ன அறிவுனா ரிலீஜியஸ் அறிவு, அப்புறம் மாரல் கோட்டுன்னு சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை சார்ந்த அறிவு, இதெல்லாம் கூட இருக்குது.
இன்னொன்னு என்னன்னா இவங்கிட்ட ரொம்ப அழுத்தமா அந்த பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடிய கோட்பாடுகள் இருக்கும். நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்துல இந்த வழிபாடு முறைகள், இந்த மதத்துல இருந்து புறையோடி போன மத கோட்பாடுகள்னால இவங்க சிக்கி இவங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கான மத கோட்பாடுகள் இருப்பாங்க, அதனால போட்டு நிறைய வந்து ரிச்சுவல்ஸ் சடங்கு முறைகள்ல நிறைய ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க, அதனாலே இது துன்பத்துக்கு ஆளாயிட்டு இருப்பாங்க. எனர்ஜி பிளாக் நிறைய உங்களுக்கு இருக்கும், டைம் ரிலேஷன்ஷிப் இருக்கும். டைம் ரிலேஷன் தான் கடந்த காலத்தில் போன வருஷம் நான் இப்படி பண்ணிட்டேன், அது ஒன்றும் எனக்கு கஷ்டமாவே இருக்குது, போன பிறவில இப்படி பண்ணிட்டு போகும்போது அதனால தான் இந்த கஷ்டம், போன பிறவில இதை பண்ணிட்டு போகும்பொழுது போன பிறவி செஞ்ச பாவம் பாவ விமோச்சனம் பைன் சாப விமோச்சனம் ராக்ரோஸ் தோஷ விமோசனம் ரிச்சஸ்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இவங்க முழு தன்மையில வரும்போது தனித்தன்மையோடு இருப்பாங்க, தனி அதாவது சுதந்திர தன்மையோடு இருப்பாங்க, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருப்பாங்க. நான் தான், எனக்கு ராஜா நான் தான், நான் எல்லாவற்றிலும் முழுமை அடைவேன், எல்லாவற்றையும் திருப்தி அடைகிறோம், எல்லாவற்றையும் சமநிலையாக பார்க்குறோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லைஃப் சைக்கிள் வந்து ஈஸியாக இருக்குன்றாங்க. இதனுடைய இந்த மரம் பார்த்தீங்க எப்படி இருக்குன்னா பைன் இஸ் கன்ஃபர், கன்ஃபர்னா அந்த கொடி என்ன அதாவது புஷ் மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய தாவர இனத்தை சேர்ந்தது. தாவர இனத்தை சேர்ந்தா பெரிய தாவரம்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து நீடு நீடுலாம் லீவ்ஸ் இருக்குன்றாங்க. விதை பார்த்தீங்கன்னா சாதாரண விதை மாதிரி இருக்கும், கொட்டை அதாவது மேலே வந்து ஏதோ எந்த விதமான அறைகளோ இல்லாட்டி ஒரு கூடோ இருக்காது சொல்கிறாங்க. வேர் வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குன்றாங்க. திடீர் திடீர்னு எலி பூந்து எப்படி போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து டக்கு 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 டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்டா வளரக்கூடியதா இருக்குன்றாங்க. கோன் ஷேப் ஃப்ளவர்ன்றாங்க அது. அதே மாதிரி இந்த கண்டிஷன் வந்து ட்ரை அண்ட் வார்ம் கண்டிஷன்ல ரொம்ப நல்லா வளருன்றாங்க. அதே மாதிரி விதையில வந்து சின்ன விங்ஸ் சொல்லுங்க இறக்க மாதிரி இருக்கும், அது பறந்து போய் ரொம்ப தூரம் தள்ளி போய் வளருன்றாங்க. 250, 300, 750 ஒரு கிலோமீட்டர் தள்ளி கூட போய் வளருன்றாங்க. அதனால என்னன்னா டிட்டாச்மெண்ட் அதாவது துறவு மனப்பான்மை முழு தன்மையில பைன் வந்து ஒரு துறவு மனப்பான்மை கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மரம் வந்து டாப் ஆஃப் த ஹில் மலை உச்சி மேல இருக்கிற ஒரே மரம், டாப் அதாவது மலை உச்சி மேல அதுக்கு மேல ஒரு 200 அடி இருக்கிறதுல ஹையஸ்ட் இடத்துல இருக்கிற மரம் வந்து பைன் கோன் ஷேப்பு. என்னோட கருத்து பசுமை கருத்து என்னன்னா மூளை அதாவது மனோன்மணி மையத்தை இயக்கக்கூடிய ஒரு மருந்து. அதே மாதிரி காம்படிஷன் அதாவது பைன் 4 பைன் செடி வச்சிங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் வளரும். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் சக்சஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துக்கு பைன்ல. நாம தப்பு பண்ணிட்டேன் ஆனால் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா பைன் போடுங்க, அந்த தப்பு வந்து எப்படிதான் நிவர்த்தி செய்யும். அது ஒன்று குழந்தைகளுக்குள்ள காம்படிஷன் மாதிரி வந்து செடிகளுக்குள்ள அந்த செடிகளுக்குள்ளே காம்படிஷன்ல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். பயங்கர எக்ஸ்போஸ் குளிர்ச்சி ஸ்னோ இது எதுல இருந்தாலும் அது சூப்பராக வளரும், வெயிலையும் வளரும் குளிர்ச்சியிலையும் வளரும் ஸ்னோலையும் வளரும். அப்படி இருக்க டேப் ரூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அதனால தான் வந்து கடந்த காலத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கடந்த காலத்தில் இருக்கிற கருத்துக்கள் கொள்கைகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. டர்பன்டைன் வந்து இதில் தான் தயாரிக்கிறாங்க, பெயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற டர்பன்டைப்பு. காஃபுக்கு வந்து பிராங்கைட்டிஸ் சொல்லக்கூடிய வீசிங்க்கு நல்ல ஹெல்ப்பு, வீட்டை கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இலைகள் கூட 3 வருஷம் பொறுத்தான் விழுமா, புதிய இலைகள் வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பாருங்கள், ஸ்ட்ராங்கான இலைகள் ஸ்ட்ராங்கான ரூட்டு ரொம்ப கட்டினமாக தான் இவங்களை உடைக்க முடியும். அந்த கேரக்டர் இருக்கவங்க திரும்ப 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 பழசை பற்றியே கில்ட்டை பற்றியே தன்னுடைய தவறை பற்றியே தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியே இருக்கிறது. ஸ்காட் பயணம் சொல்லலாம், 150 வருஷம் கூட வாழும், ரொம்ப டாப்பில் வளரக்கூடியது, எல்லா ஸ்ட்ராங்கான அனாச்ச பயங்கரமான விண்ட் அடிச்சதுன்னா கீழ்டமான ஊதும் அந்த மாதிரி இருக்கு. செல்ஃப் ஜட்ஜ்மெண்டல் செல்ஃப் ரிஜெக்ஷன் ரெண்டு வார்த்தை, எப்போ பார்த்தாலும் தன்னைத்தானே ஆராய்ந்து கொள்றதல், தன்னைத்தானே வந்து விமர்சனம் பண்ணி கொள்றது, தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கு. அப்புறம் ஷைனஸ் ஷேம், அது செக்ஷுவல் ஷேம்னு சொல்றாங்க.
உடலுறை பற்றியும் செக்ஸ பத்தியும் தவறான எண்ணங்கள் இருந்ததுன்னா இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க. அதே மாதிரி என்ன எப்படி பண்ணிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இதனுடைய முழு தன்மை பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல் மன்னித்தல், ஏற்றுக்கொள்ளுதல் மன்னித்தல் அப்படின்றதுதான் இது. இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற செடி. முழுமை தன்மையில பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளுதல், உங்களை நீங்களே முழுவதுமாக 100% பார்க்க. நான் வந்து என்ன வந்து 75% தான் பார்ப்பேன், 25% அசிங்கமா அது பார்க்க மாட்டேன் அப்படின்னு இல்லை, முழு முழுதுமா பாருங்க. மனிதன் என்பவன் முழுவதுமாக பார்க்கப்பட வேண்டியது, உள்ளுக்குள்ள இருக்கும். மிகப்பெரிய ஞானிகள் இடத்துலயும் அவங்க கிட்ட குற்றம் இருக்கு, அது குற்றம் கிடையாது, அது பாதிக்க அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க, நாம பார்வைக்கு அது குற்றமா தருது. அதனால முழுமையின் மலர், 100% மலர், ஏற்றுக்கொள்ளதின் மலர், அதாவது மன்னிப்பின் மலர் பயன்.